நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியில் பெண்களை தெய்வமாக போற்றுகிற நாடு நம்முடைய நாடு என்று சொல்லியிருந்தார். அதாவது பெண்களை ரெண்டு வகையாக இழிவு செய்ய முடியும். ஒன்று அவர்களை ஆபாசமாக காட்டுவது, இன்னொன்று போட்டோ மாட்டி மாலை போடுவது. அதைத்தான் தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் சொன்னார்கள். எங்களை சக மனுஷியாக சக உயிராக பார்த்தாலே போதுமானது, அதிசயமாக பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஆண்டு தமிழ்நாடு வித்தியாசமாக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒன்று, நேற்று சென்னையில் ஒரு சகோதரி அவருடைய தாயார் வீட்டு வேலை பார்த்து அந்த பெண்ணை படிக்க வைத்திருக்கிறார். தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கல்லூரி வாசலிலேயே அந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு கொலை செய்யப்படுகிற பெண்கள் பெரும்பாலும் அந்த ஆண்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னை காதலிக்க மறுத்தார், எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக கொலை செய்தேன். அது ஏதோ ஒரு பொருள் போல. அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, உரிமை இருக்கிறது, காதலை ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை இருக்கிறது என்று எதையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல், எனக்கு கிடைக்கணும்னா யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான். ஒன்று. இன்னொன்று, திருச்சி திருவெறும்பூர் பிஎச்எல் ஆலை அருகில ஒரு கணவனும் மனைவியும் வாகனத்தில் செல்லும் பொழுது கடமை உணவு மிக்க காமராஜ் என்கிற ஒரு காவலர் தமிழ்நாட்டினுடைய அரசாங்க பானத்தை குடித்துவிட்டு நிதானம் இழந்து ஓங்கி உதைத்து அந்த பெண் அங்கேயே இறந்து போனார். எனக்கு அது ஒரு பக்கம் அதிர்ச்சி என்று சொன்னால், இது குறித்த வழக்கில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அம்மையார் சொல்கிறார், அந்த காவலருக்கு அந்த வண்டியில் போன பெண் கர்ப்பிணி என்று தெரிந்திருக்காது. கேட்டிருந்தார், பெண் என்றாவது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? கர்ப்பிணி பெண் இல்லை என்றால்? இது நம்ம சில சமயங்களில் நீதிபதிகள் பேசுவதே நமக்கு விசித்திரமாக இருக்கிறது. இங்கே செவிலியர்கள் போராடினார்கள், ஒரு மிகப்பெரிய போராட்டம். நம்முடைய அரசாங்கம் அவர்களுக்கு செய்து கொடுத்த வசதி என்னவென்று சொன்னால், கழிவறைகளை அகற்றினார்கள். நம்முடைய அரசுரிய சோழ தோழர்கள் ஒரு நடமாடுகிற கழிப்பறையை சென்று நிறுவிய பொழுது அதையும் எடுத்துக் கொண்டு போனார்கள். ஒரு நீதிபதி கேட்கிறார், உங்களுக்கு இந்த சம்பளம் கட்டவில்லை என்றால் வேறு வேலைக்கு போக வேண்டியதுதானே? இதுதான் உழைக்கும் மக்களை நோக்கி இன்றைக்கு வைக்கப்படுகிற கேள்வி. அந்த நீதிபதி, அவருக்கு அந்த பணியில் போதுமான ஊதியம் கிடைக்கிறது போல இருக்கிறது. எனவே நீங்கள் வேறு வேலைக்கு போங்கள், ஏதோ வேலை கொட்டி கிடப்பது போலவும் பேசுகிறார். அவர்களெல்லாம் ஏதோ தனிப்பட்ட நபர்களுடைய குரல் அல்ல. இன்றுதான் இன்றைக்கு உலகமய சூழலில் நீதிபதிகள் இப்படித்தான், நீதித்துறை இப்படித்தான் பேச துவங்கியது. இங்கே பெண்களுக்கான ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துவது என்று சொல்கிற பொழுது ஏதேதோ பேசிய நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குறித்து வாய்ந்த நேரம் மறுக்கிறார். இன்றைக்கு அவருடைய கட்சிதான் நாடாளுமன்ற மக்களவையில் பெரும்பான்மையோடு இருக்கிறார். எல்லா கட்சிகளும் அந்த மசோதாவை கொண்டு வந்தால் ஆதரிப்பார்கள். ஆனால் அதை செய்ய மறுத்துவிட்டு பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாடு இந்த நாடு என்று சொல்கிறார். இங்க ஜனநாயகம் என்பதை நாட்டிலே மட்டுமல்ல வீட்டிலேயும் கொண்டு வர வேண்டியது. நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் வழக்கமாக ஆண்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம், பெண்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு நாளாவது அவர்கள் பேசலாம் நாம் கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனா அதுல நல்லா சொன்னாங்க, நீங்க மட்டும்தான் ஒரு ஆண் சார்பாக பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு சின்ன படம் கூட ஒன்று, ஒரு குறும்படம், அது மட்டும் சொன்னா உங்களுக்கு இதுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு திருமணமான இளம் தம்பதியர், இந்த கார்ல ரெண்டு பேரும் போறாங்க, பின்னால பாக்குறாங்க, தேனியிலிருந்து போறாங்க, டிரைவர் வண்டியை ஓடி போறாரு. திடீர்னு ஒரு இடத்துல வெட்ட என்ன பெரிய விஷயம்னா, இந்த எல்லாருமே அனுபவிச்சிருக்கீங்க. திருமணமான புதுசுல
தன்னை ஒரு பெரிய அப்பாட்டக்கரன் அவன் நிரூபிக்கிறதுக்கு கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க, அந்த பொண்ணே போக போக தெரிஞ்சு இது ஒரு துபாக்கூர் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அப்படியாக இப்படியாக எங்க பரம்பரையில அப்படி இப்படின்னு சொல்லி அதான் வந்துருச்சுல்ல அந்த பிள்ளை போக போக லட்சணம் என்னன்னு தெரியும் அதுக்கு. இப்படி ஆ சொல்றான், எதை பார்த்தாலும் அதை பத்தி அரை மணி நேரம் பேசுறான். கடைசியா உங்களுக்கு அந்த கார் ரிப்பேர் ஆகி நின்றுது. நின்ன உடனே என்ன அது கார் இந்த டிரைவர் சொன்னாரு, ஒரு அரை மணி நேரம் அவங்க நான் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்தா காரை சரி பண்ணணும், நீங்க ரிலாக்ஸ் ஆகுனா போயிட்டு வர அப்படின்னு. இவன் வந்து அந்த பொண்ணு வந்து திருமணமான புதுசுல அந்த பேரியல் ஒரு சந்திரி இவன் ஒருத்தன் தான் பேசுறான், அந்த பிள்ளை எந்த வார்த்தையும் பேசல, ஊம் போடுறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். அங்க ஒரு பையன் கோழி கொண்டு விளையாண்டு இருக்கான், இவன் உடனே ஆரம்பிச்சிடறான், நாங்கெல்லாம் சின்ன வயசுல எப்படி கோழி கொண்டு வரணும் தெரியுமா அப்படின்னு. இந்த பொண்ணு வேற வழி இல்லை, கழுத்தை கொடுத்துருச்சு என்ன பண்றது, காதை கொடுத்து கெடுச்சே இருக்கு. ஆனா அந்த கோழி கொண்டு விளையாண்ட பையன் ரொம்ப கடுப்பாயிட்டான், ஏ ஓவர பிரச்சனையா, நீ எங்க கூட கோழி கொண்டு விளையாட வர்றியா அப்படின்னு கேட்கறான். இந்த கிருஷ்ணம் எதுவும் வரல. இப்ப முடியாதுன்னு சொன்னா அவனும் தப்பா நினைப்பா, தன்னுடைய புது மனைவியும் தப்பா நினைக்கும், அதனால போறான். அவன் சொல்றான், நீ கோழி குண்டு நீ செய்தியன்னா நான் கையை வைக்கிறேன் நீ அடி, இல்லைன்னா நான் வைக்கிறேன் நீ அடி அப்படின்னு சொன்னவொடனே வழி இல்லாம வந்துட்டான். முத ரவுண்ட்லயே நம்மளால அவுட் ஆயிட்டான். அவன் நல்ல முட்டியில பேர்ற மாதிரி ஓங்கி அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பேசுறதுக்கான சக்தியே இல்லை. அந்த படம் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு 15 நிமிடம் கூட ஓடாத படம் தான், அது ஓடக்கூடிய படம் தான். கடைசியாக என்ன இது, அந்த பையன் கேட்குறான், என்னக்கா இருந்தாலும் வள வள வளன்னு பேசிட்டு இருக்கா, எப்படிக்கா தாங்குறேன். அந்த அவன் போயிட்டான், அடி வாங்கணும்னு இதுவும் தள்ளி போயிட்டான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன பண்ணுறது. அப்புறம் அது உள்ள மெக்கானிக் ஒன்று அழைச்சிட்டு கார் சரியாகிடுது. கிளம்புறப்ப அந்த பையன் கேட்குறான், அவன் பேர் என்னக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, சீதா அப்படிங்கிறான். அண்ணன் பேர் என்ன, ராமனா. அந்த பொண்ணு சொல்றா, இல்ல ராவணே அப்படின்ட்டு போயிடுறேன். இங்க பல பேருக்கு தான் நீ அசோகவனத்தில் கடத்தி கொண்டு போய் தான் சீதையை துன்புறுத்தணும் அவசியம் இல்லை, வீட்டில் வச்சும் துன்புறுத்தலாம். இந்த ஜனநாயகம் என்பது நாட்டில் மட்டுமல்ல வீட்டிலும் வர வேண்டியது. இதோட நல்லா பேசுகிறவங்க ஒன்றை சொன்னாங்க. இங்க பொதுவாக சமூகம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பெண் பிள்ளைகளை பார்த்து வளங்க பார்த்து வளங்க. ஆனா என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஆண் பிள்ளைகளை பார்த்து வளருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இவ சொல்றாங்க பாருங்க, இப்படி ஒரு சைக்கோ இந்த டி ராஜேந்திர மாதிரி அவருக்கு இந்த காதலை பற்றி, காதல் என்பது ஒரு சக திருப்பம் அவ்வளவு, அதை தாண்டி அது ஒண்ணு இல்லை, அது புனிதமானது. மனிதர் புரிந்து கொள்ள இந்த மனித காதலே அல்ல. அப்புறம் இங்க படம் ரிலீஸ் பண்ற மேலே போட வேண்டியது காதலர்கள் சாகலாம், ஆனால் காதல் சாக கூடாது. அவங்க சொந்தவர்களுக்கு காதல் என்ன செய்ய போகுது, இப்படியா சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து. இங்க இது வந்து பள்ளிக்கூடத்திலேருந்து ஆரம்பிக்கிறது, வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வெண்ணிலான ஒரு கவிஞன் சொல்லுவாங்க, கீரைக்காரி வந்தால் அம்மாவிடமும் பேப்பர்காரன் வந்தால் அப்பாவிடமும் போய் சொல்வதற்கு யாரும் சொல்லித்தராமலே தெரிந்து கொள்கின்றன குழந்தைகள் அப்படின்னு. நம்ம வீட்டில் கூட தான் நிலைமை. இன்னொன்று பார்த்தா இப்ப அது இல்லை, முன்னாள் பாடங்களில் பார்த்தீங்கன்னா நமது குடும்பம்னு போட்டிருப்பாங்க, இவர் அப்பா பேப்பர் படிக்கிறார், இவள் அம்மா வீடு கூட்டுகிறார், இவன் தம்பி விளையாடுகிறான், இவள் தங்கை காய்கறி நிறுத்துகிறார். இந்த குடும்பம் ஒருபோதும் உருக்கூடாது. இந்த தலைவர் நமது குடும்பம் அந்த படம் இல்லை. ஏன் ஒரு நாளைக்கு அம்மா பேப்பர் படித்தான, பேப்பர் எரிஞ்சா போயிடும். அப்பாவும் குடிஞ்சு நிமிந்து கூட்டலாம், தம்பியும் காய்கறி நிறுத்துறான், தங்கை விளையாடுறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழிகள், உண்டி சுருங்குதல் பெண்ணின் கிழக்கு, கொஞ்சமாக சாப்பிடணும், அழகு அழகு கெட்டு போயிடும். இப்போ சமீபத்தில் ஒரு மிகச்சிறந்த திரைக்கலைஞர் ஸ்ரீதேவி அவர்கள் இருந்து போனார். மேலே நீங்க அற்புதமான கலைஞர், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த தோற்ற பொழிவையும் அழகையும் அவர்கள் பாதுகாப்பதற்கு அவர்கள் கொடுத்த விலை தான் உயிர்னு சில பத்திரிகைகள். இயல்பாக அவர்களால் ஒருபோதும் இருக்க முடியவே, ரெண்டு குழந்தைகளுக்கு பெரிய பெண்களுக்கு தாயானவர்கள் கூட அவர் ஏராளமான மருந்துகளை உட்கொண்டதாக சொல்கிறார், நமக்கு முழுவதும் தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் உலகமய சூழல்ல குடும்பங்கள் எவ்வளவு மாறுது. நேரம் பற்றி சொல்றேன், ஒரு மூணு உலகம் அடிக்கடி வருதுங்க. ஒண்ணு லலிதா ஜுவல்லர்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அதில் கூட பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, இருந்தாலும் பார்த்தாலே எனக்கு வீட் கேட்டிங்கா இருக்கு.
எப்ப பார்த்தாலும் வந்து எங்கேயாவது நமக்கு இருக்கிற வேலைகள்ல இருக்கிற சகோதரிகள் கேட்டு பாருங்க, காலையில ஆரம்பிச்சு இந்த அம்பை சன்மையில கமலஹாசன் உள்ள மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெண் வேடம் போட்டு அவர் ஓடுவார் போறவர் அந்த மாதிரி தான். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் வந்து இந்த நகையை வாங்க ஒரு கடையில் போய் படம் எடுங்க, அப்புறம் போய் அங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க, அப்புறம் கிடைக்க இனிமே ஏமாந்தது போதும் அப்படின்னு ஒரு விளம்பரம். இன்னொரு விளம்பரம், செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை. அவர் வந்து நகையை வாங்கிறாரு, இன்னொருத்தர் விக்ரம் வந்து நகையை அடகு வச்சிருங்க அதுக்கு தான் முத்து போய் நினைச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை விட சூப்பர் ராதியா வந்து சொல்லுது, உங்களால நிச்சயமா நான் வச்ச நகைய மீட்க முடியாது, எனவே அட்டிகா கொள்கை வித்து கொடுங்க. இது வந்து எப்படி மாறி இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வாங்கி அழகு வச்சு மீட்க முடியாது வித்துற வேண்டியது. ரெண்டு நாளைக்கு ஒரு விளம்பரம், அம்மா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப அம்மா சொல்றது யாருமே தமிழ்நாட்டில் கேட்கறது இல்லை. ஏதோ ஒன்று பெருசா சொல்ல போறாங்க பாப்பா, நகையை எங்க அழகு வைக்கலாம்னு சொல்லி தராங்க அம்மா. இது ஏதோ விளம்பரம் நினைக்காதீங்க. நடுத்தர குடும்பங்கள் எப்படி நொறுங்கி கொண்டிருக்கிறாங்கிறதுக்கான வெளிப்பாடு தான். எனவே நீ உண்மையிலேயே பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இவ்வளவு தான் கேட்டாங்க பாருங்க. மூன்று வயது பெண்குலத்தை என்ன கல்வி சொல்லித்தரோம், எப்படி ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்குறோம், இந்த ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா, இப்படி எல்லாம் ஏற்றி உள்ளதாங்க அது இப்படி கெட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெருசு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்ய போறீங்க, அதை வச்சு சர்க்கஸ்ல வேணா சேர்த்துடலாம். ஆம்பளை சிங்கம் மீசை ஒண்ணும் இல்லை. ஆதரவு திட்டம் சொன்னார், மீசை என்பது வெறும் மயில் அப்படின்னு. இதில் பார்த்தா ஆண்டவர முறையா பிடிக்கு பிடி ஒரு கவிதை கூட உண்டு. ஒருத்தன் போய் பெண் கடவுள் மாரியம்மாட்ட வரம் கேட்டான், மாரியம்மா எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா உடம்பு பொங்கல் வைக்கிறேன். மாரியம்மே கடுப்பாயிருச்சான், நானே பெண் கடவுள் எங்கிட்ட வந்து ஆம்பளை புள்ள கேட்கியா, ஒரு பொங்கல் சொல்ல வேணாம் இடத்த காலி பண்றான் முதல்ல. நண்பர்களே சகோதரிகளே, இந்த இருக்கிற சமூக சூழலில் ஜனநாயகம் என்பது நான் நிறைவேற்றுறேன். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், ஒரு புதிய அரசியல் சாசனத்தை இயற்றி கொடுத்து விட்டு அம்பேத்கர் சொன்னார், இன்றிலிருந்து நம்முடைய இந்தியா ஒரு புதிய சகாப்தத்துக்கு நுழைகிறது. வாக்கு மதிப்பு ஒன்றுதான், ஆனால் எல்லோருக்குமான வாழ்க்கை மதிப்பு என்றைக்கு ஒன்றாகிறதோ அன்றைக்கு தான் உண்மையிலேயே ஜனநாயகம் அர்த்தம் பெறும் என்று சொன்னார். இன்றைக்கு அம்பானியினுடைய வாழ்க்கை மதிப்பும் நம்முடைய வாழ்க்கை மதிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. எவ்வளவு பேர் கடன் வாங்கி அது வாழ்க்கை போயிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு கல்வி கடன் போய் கேட்டு பாருங்க நம்ம வங்கிகள்ல. உண்மையிலே நடந்த சம்பவங்க, ஒரு உப்பளப்பிள்ளையை கூட்டத்துக்கு கடன் வாங்க போயிருக்காரு, உங்களுக்கு வீடு இருக்கா மாடு இருக்கா ஆடு இருக்கா எல்லாம் கேட்டு கடைசியாக உங்களுக்கு மரபணு சோதனை எடுத்துட்டு வாங்கிருக்காங்க. கல்வி கடன் கொடுத்து எதுக்குங்க மரபணு சோதனை இல்லை, அது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற பற்றி உங்கள் பரம்பரை அருள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்க வந்துருக்கேன். ஆனால் சில பேர் லட்சக்கணக்காக வாங்கி அவ்வாறு போயிட்டே இருக்கேன். அண்மையில் கூட ஒரு சமூக வலைதளத்தில் போட்டிருந்தாங்க, யாராவது ஏடிஎம் பின் கேட்டால் கூட்டி ஏமாந்துடாதீங்க. அதுக்கு பேர் சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் யாரும் லோனை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஓடிக்க போகிறீங்க. உலக மையம் வந்து நம்ம குடும்ப பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு அசைச்சு பார்த்துன்னு யோசிச்சு பார்த்துருந்தீங்க. பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நூறு நாள் வேலை தான் இருக்கிற ஒரே ஒரு உயிர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். நீங்கள் சென்னை போன்ற மாநகரங்களில் இருக்கீங்க, நாங்கள் கிராமப்புற மாவட்டமான மதுரையில் இருக்கோம். இன்னைக்கு பல முதியோர் சாவுகள் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையான காரணம் நூறு நாள் வேலைக்கு. ஆனால் இந்த தேசத்திலே தான் வரவேற்பு சொன்னது போல சிலைகளுக்கு இருக்கிற அதை உடைக்கிறோம் சித்தாந்தத்தை உடைக்கிறோம் சொல்கிற போல அதுக்கு மானியம் குறைக்கப்படுகிறது. இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா, மிக மோசமான விஷயங்களுக்கான நிதி என்பது குறைந்து உயர்த்தப்படுகிற சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களே, இந்த ஜனநாயகம் என்பது நாட்டிலே மட்டுமல்ல முதலில் நம்மெல்லாம் உயர்த்தி சொல்ல வேண்டியது உடனடியாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய். நிச்சயமாக 47 2012 வரைக்கும் ஆண்களில் நிரம்பிய நாடாளுமன்றம் சட்டமன்றம் தான் இருந்து நம்ம இந்த கட்சின்னு சொல்ல இந்த அதை உறுதிப்படுத்து. அதுபோல இந்த குடும்ப ஜனநாயகம் என்பது குறித்து தான் இன்றைக்கு பேசுகிறோம். அந்த நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுதே அவர்களை ஒரு பாலின சமத்துவ பார்வை கொண்டவர்களாக, நீங்க தாய்மை அப்படின்னு சொல்றதே கூட மிகப்பெரிய சுமையாக மாறிவிடுது. எங்க அம்மா அந்த அம்மா சாப்பிடப்பட, எங்க அம்மா சரியா கூட சாப்பிடாம எங்களை வளர்த்துட்டே, அந்த அம்மா சாப்பிட கூட சாப்பிட விட மாட்டாங்க. ஒரு ஜாதத்தின் திரு உருவமாக தெய்வ நிலைக்கு உயர்த்தி தெய்வ பெண்ணெல்லாம் வேண்டாங்க. ஒரு சராசரி பெண்ணாக இந்த பெண்களை பார்க்கிற ஒரு பார்வை, ஜனநாயகம் என்பது நாட்டில மட்டுமல்ல வீட்டில் இருந்தும்
ஜனநாயக பார்வையை, பாலின சமத்துவ பார்வையை, குழந்தைகளை வளர்ப்பதில் பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. நீங்க தந்தை பெரியார் சொன்னது போல, பொது உடைமைப்பட்டு சொன்னது போல, இந்த தலைமையிலே இருந்து பெண்களை விடுதலை செய்து விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் என்ற சிட்டுக்குருவியைப் போலே என்று மகாகவி பாரதி பாடியது போல, ஒரு ஜனநாயக யுகத்திற்குள் பெண்கள், ஆண்களும் பெண்களும் சமமாக, ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக நடக்கிற உலகத்தை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.